ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ரோஜா செடியை பாருங்கள் எப்படி வந்து தளர்த்துருக்குன்னு. மழை வந்து விட்டு விட்டு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இருந்தாங்க. சூப்பராக எங்கள் ஏரியாவில் பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதனால் நல்லா கொழுந்து வச்சு தளர்த்து முக்கு வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக பூத்துருக்குல்ல. ரகாபதி வந்து ரெண்டு மூணு கலரில் வந்து மாறும், நிறம் மாறும். ஃபஸ்ட்டு பூக்கும்போது இந்த எல்லோ கலர்லாம் மலர ஆரம்பிக்கும், பூத்து முடிச்சோன்னா அடுத்த நாள் வந்து பிங்க் கலராக மாறிக்கும். நிறைய வந்து மொட்டு வச்சுருக்கு, மொட்டு வச்சிரும், நிறைய வச்சுருக்கு பாருங்கள். அடுத்து இந்த ரோஜா செடியில் வந்துட்டு ரெட் கலரில் ஒரு ரோஸ் இருக்குது, தனியாக ஒரு செடி. இது லைட் பிங்க் கலரில் ஒரு செடி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து சும்மா க்ரோட்டன்ஸு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அதாவது உடைச்சோன்னாக்க பால் பாலாக வரும், அதோடய இலையை உடைச்சோன்னாக்க பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. இது அழகுக்கு மட்டும்தான், நம்ம வந்து தலையிலலாம் வச்சுக்க முடியாது. ஏற்கனவே இந்த செடியை காமிச்சிருந்தேன். இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மழைக்கு வந்து இலையெல்லாம் சுருங்கி அப்படியே சுருட்டி சுருட்டி இருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம், மொட்டு வச்சுருக்கு முனையில், பார்ப்போம் பூக்குறப்ப நான் காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த ரோஸ் செடி வந்துட்டு நிறைய பூத்து இருந்துச்சு, நான் நிறைய பூ பறிச்சிட்டேன். இது மாதிரி மாதிரி தான் தளிர்த்துருந்து திருப்பி வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இதுக்கு ஒன்று நாங்கள் ஒன்றும் உரம்லாம் போடுறதில்ல, சாதாரணமாக வந்துட்டு தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ரோஜா செடி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பூவெல்லாம் பறிச்சிட்டோம். இப்போ இல்லை, இப்போ வந்து மொட்டு வச்சுருக்கு பாருங்க, சாரி தளிர்த்துருக்கு பாருங்கள். அந்தால் துளிர் விட்டுருக்குல்ல, அந்த துளிருக்கு துளிர் வந்துட்டு மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டு புட்டுக்கோழி இவர் ஒருத்தர் தான் வந்துட்டு இங்கே உள்ள செடியெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கார். இது வந்துட்டு எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், க்ரோட்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. வச்சோன்னா உடனே அந்த செடி பிடிச்சிக்கிது, நிறைய பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காணும் அந்த பூவெல்லாம் வந்துட்டு நம்ம கோழி போட்டுறார், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சந்தனமுல்லன்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு மதில் மேலே படர விட்டுருக்கோம். அப்போ பூத்த உடனே காமிக்கிறேன். இந்த செடியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் உள்ள செடிகள் தான், பேக் சைடு நிறைய இருக்குது. நிறைய இருக்குன்னா வந்து ரோஜாலாம் நிறைய வச்சில்ல, ஒன்று ரெண்டு தான் வச்சுருக்கேன், மற்றபடி செடியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செடி மொட்டு வச்சுருக்கேன், சாரி இது லேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு அப்டேட்டோட காமிக்கிறேன்.